சமீப காலமாக நீலகிரி மாவட்டத்தில் குடியிருப்பு பகுதிகளுக்குள் கரடிகள் புகுந்து அட்டகாசம் செய்து வரும் சம்பவங்கள் தொடர்கதையாகி வருகிறது. அதன்படி இன்று அதிகாலை ஊட்டி அருகே உள்ள கல்லட்டி பகுதிக்குள் புகுந்த இரண்டு கரடிகள் மூன்று கடைகளை உடைத்து பொருட்களை சேதப்படுத்தியது பொதுமக்கள் மத்தியில் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. அதிகாலை 3 மணி அளவில் உலா வந்த அந்த இரு கரடிகள் அங்குள்ள டீ கடைக்குள் புகுந்து உணவுப் பொருட்களை சாப்பிட்டும் பாத்திரங்களை எடுத்து வெளியே வீசியும் அட்டகாசம் செய்தது. பின்னர் வீடு வீடாக சென்று உணவு எதுவும் கிடைக்குமா என்று நோட்டமிட்டது அங்குள்ள சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளது. இவ்வாறு உணவு தேடி குடியிருப்பு பகுதிகளுக்குள் வந்து பழகிவிட்டால் அடிக்கடி கரடிகள் வரக்கூடும் என்பதால் கரடிகளை கூண்டு வைத்து பிடித்து வேறு வனப்பகுதியில் விடுவிக்க அப்பகுதி மக்கள் வனத்துறையினருக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். கடந்த 23ஆம் தேதி மஞ்சூரில் இரவு நேரங்களில் புகுந்து வீடுகளுக்குள் சென்று உணவு தேடி பொதுமக்களை அச்சுறுத்தி வந்த கரடி வனத்துறையினர் வைத்த கூண்டில் சிக்கியதை அடுத்து முக்குருத்தி தேசிய பூங்காவில் விடப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது.